விசாரணை கைதிகள் மர்மமான முறையில் உயிரிழக்கும் விவகாரத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் இன்று மெகா தடுப்பூசி முகாம். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கும் காலக்கெடு முடிந்தும் இரண்டாவது தவணை செலுத்தாதவர்களுக்கும் முன்னுரிமை. பதவியில் இருந்து விலகுகிறார் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே. புதிய அரசு அமைக்க வருமாறு பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாபுக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்சே அழைப்பு. டெல்லியில் கார் மீது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 பேர் படுகாயம். போக்குவரத்து மிகுந்த சாலையில் நடைபெற்ற சம்பவத்தால் பரபரப்பு. தமிழகத்தில் புதிதாக மேலும் 89 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 64 பேர் குணமடைந்த நிலையில் 499 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. காணொலி மூலம் இன்று நடைபெறுகிறது G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கலந்து கொள்கிறார்.